தென்னையில் ஊடு பயிராக கோகோ பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா சிலம்பவேளங்காடு கிராம வேளாண்மையாளர் எஸ் தனபால் சிங்கம் அவர்கள் தரும் யோசனைகள். வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து கிழக்கு கடை நெட்டையும் வேப்பங்குளம் ஹைப்ரிட் மூணுங்கிற ரெண்டு ரகத்தை நட்டுருக்குறோம். இந்த ரகத்தில் பார்த்தீங்கன்னா நெட்டையை விட வேப்பங்குளம் ஹைப்ரிட் வந்து நல்ல மகசூல் தருவது. நல்லா கவனிக்கணும், உரம் நீர் பாசனம் இதெல்லாம் முறையில் பஞ்சம்னா 200 காய் வரையும் எடுக்கலாம். நெட்டையை பொறுத்தவரை 150 காய் தான் எடுக்கலாம். ஏன் இந்த ஊடுபு நட்டு செஞ்சேன்னா 2002 வந்து என் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வாழை நோய் நிறையா மரத்தில் இருந்துச்சு. வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சியில் போய் அங்கே உள்ள பேராசிரியர் அணுகும்போது அவங்க சொன்னாங்க, தென்னையில் ஏதாவது ஊடு பிரிஞ்செல்லாம் தஞ்சாறு வாழ்நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வாழை இது மாதிரி கொக்கோ போன்ற ஊடு பெயர்களை செஞ்சால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வாழையை விட்டுட்டு கொக்கோங்கிற ஒரு ஊடு பெயரை தடவு செய்கிறது ஏற்பாடு செய்தேன். இந்த நாற்று நான் வந்து சொந்தமாக உற்பத்தி செஞ்சது கேரளாவில் உள்ள வேளாண்மை பல்கலைத்திலேருந்து பழத்தை எடுத்து வந்து அது நாற்று உற்பத்தி செய்து இங்கே நான் நடவு செய்தேன். நடவு செய்த முறையை பார்த்திங்கன்னா தென்னை மரத்து நடுவில் இப்போ தென்னை மரம் 25 அடிக்கு இடைவெளியில் நான் நடுவிட்டுருக்கிறேன். அதுக்கு இரண்டு தென்னம்பத்து நடுவில் 12 அடிக்கு வச்சு ஒரு செடிக்கு செடி ஒரு 10 அடி இடைவெளியில் நடவடிக்கை செஞ்சேன். நடவு செஞ்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகுது. இந்த தோட்டம் வந்து நல்ல முறையில் பராமரித்து வந்தேன். 2018 கஜா புயல் வந்ததுனால இது வந்து இந்த தோட்டம் சின்ன பண்ணாமல் போயிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து தென்னை வந்து பாதி அழிஞ்சு போயிட்டு அழிஞ்சாலும் இந்த கூக்கம் இருக்கிறனால இந்த இது கொஞ்சம் அளவு என்னுடைய ஓரளவு தாங்கி கொடுத்துக்கிட்டு இந்த பொருளாதாரத்தை தாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்குது. என் பிள்ளைங்களாம் படிப்பு செலவுக்கு இதுக்கு கொக்கை பொறுத்த பற்றியெல்லாம் ஒரு பல்லாண்டு பயிர், தென்னை ஒரு வெப்பமண்ட பயிர். அந்த வெப்பமண்ட பயிர்லேயும் ஒரு ஒரு மிதத்தப்ப பயிரான கொக்கை வந்து சாப்பிடு செஞ்சுருக்கிறேன். இது வந்து ஒரு இதுவும் ஒரு பல்லாண்டு பயிர் தான். கொக்கை வந்து வந்து இதில் வந்து பெரிய நோயெல்லாம் இல்லை. மாவு பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குது, அது மழை காலங்களில் வராது, வெயில் காலத்தில் அதிகமாக வரும். எலி தொல்லை அணி தொல்லை அதிகமாக இருக்கும். பழத்தை வந்து அறுவடை செய்து நம்ம வந்து கொக்கோ கேட்பரி கம்பெனியில் வந்து எடுத்துக்கிறாங்க. நல்ல விலைக்கு போகுது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குளம் வந்து 210 ரூபாய்க்கு போகுது. நல்லா பராமரித்தோம்னா ஒரு பால் மாடு மாதிரி நல்லா கறக்கலாம். அதை எல்லாம் கவனிப்புலாம் இருக்குது எல்லாமே. தென்னை வந்து ஒரு ஒரு நல்ல கற்ப உரிச்சமாக உள்ள பயிரில் அதுக்கு இடையில் இதுக்கு ஒரு ஊடு பேரை வந்து எல்லோரும் சாப்பிடு செய்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து தொழில்நுட்ப உதவி இந்த பூச்சி மருந்து இதுக்கெல்லாம் வந்து சில உதவிகள்லாம் வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சியில் உதவி செய்கிறாங்க. இப்போ தென்னையில் இப்போ இந்த ஊடு பேருங்கிறதுனால இது வந்து இப்போ இந்த இடைவெளிக்கு வந்தபடி நம்ம வந்து கவாத்து அடிக்கடி செய்யணும்னா அந்த தென்னை மரம் தேங்காய் வெட்டுறதுக்கெலாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் செடிகளை வந்து கொஞ்சம் பராமரிக்கணும். செடியை நெல்லிந்தியாக விடாமல் கொஞ்சம் 4 அடிக்கு மேலாமல் அந்த விசிறி கிளைகள்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம பழம் அறுவடை செய்கிறதுக்கும் நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பழங்களை அறுவடை செய்கிறது வந்து இன்றைக்கி அறுவடை செஞ்சோம்னா ஒரு வாரம் கழித்து அதை உடச்சி கூடையில் பதப்படுத்தணும். பதப்படுத்தி அதை வந்து ஒரு நாள் 2 நாள் கூடையிலேருந்து அதை பிணைஞ்சு அதை வந்து ஒரு நொதித்தல் முறையில் பிரமிடேஷன் பண்ணோம்னா அதை காய வச்சு நல்லபடியாக வந்து அதை நல்லா காய வைக்கணும். காய வச்சு அதை வந்து நம்ம சுத்தமாக புடச்சி பார்சல் அனுப்பினோம்னா கேட்பரி கம்பெனிலேருந்து நமக்கு அதுக்குள்ளே பணத்தை வந்து எவ்வளோ எத்தனைக்குள்ளே நம்ம அறுவடை செய்து அனுப்புகிறோமோ அதுக்குள்ளே பணத்தை செலுத்திடுவாங்க. இது எல்லாருமே இது சாவடியில் யாரும் போட மாட்டாங்க நம்பி. ஏன்னா இது வந்து தென்னைக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தென்னைக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது வந்து இதுக்கு இடைவெளிக்கும் அதுக்கு இடைவெளிக்கும் இது வித்தியாசம் வேறு. இது ஆணி வேறு உள்ள பகுதிக்கு ஒக்க இது தென்னை மரம் ஆணி வேறு இல்லை. இது இதோடய வேர்பகுதி வந்து 1.5 அடிக்கு மேலே தான் இருக்குது. அதோடய வேறு 1.5 அடி கீழே தான் இருக்குது தென்னையோட வேறு. அதனால் இந்த இந்த இதுக்கு அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வந்து தேங்காய் வட்டமும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த தேங்காய் வெட்டுறதுக்கு கொஞ்சம் இடஒலி கொஞ்சம் பிரச்சனை உடைய மற்றபடி எந்த பயிர் பதிவு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் எல்லோரும் இது என்ன சொல்கிறாங்கன்னா தேங்காய் மகசூல் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால மண் வளம் ஏறுது. இந்த இலையெல்லாம் கொட்டுறதுனால இப்போ எங்கள் வீட்டில் தோப்பில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வாடல் நோயே கண்ட்ரோல் ஆகிட்டு வாடல் நோய் நிறையா இருந்துச்சு. மரங்கள்லாம் சாறு குடிஞ்சு அந்த 2004 பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வாடல் நோய் அறுவை தெரிஞ்சு அது இந்த கோக்கை போட்ட பிறகு எல்லா இலையெல்லாம் எல்லாம் இதனால் புல் களையெல்லாம் கட்டுப்படுத்துது. இது ரெண்டாவது வந்து இது மண் வளம் வந்து இலை மக்கி தானாகவே மண் வளம் நல்லா வருது. அது அதனால் இந்த இலை வந்து ஒரு பக்கத்தில் வந்து இது வந்து ஆக்சிஜன் வந்து கார்பனை குறைச்சி ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுது. மறைமுகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமுத்துக்கும் தனி மனிதனால் முடியாத ஒரு மரத்தால் முடியும். மரங்கிற வந்து ஆக்சிஜனை குறைக்கிற தன்மை அதில் இருக்குது. ஆக்சிஜனை குறைச்சி கார்பனை வந்து குறைச்சி ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செய்யுது. அதுக்கு அந்த மரத்துக்கு தான் அந்த மதிப்பு உண்டு. மனிதனால் முடியாது. ஆனால் வந்து மனிதன் செய்கிற வேலையை மரம் செய்யுது. ஆனால் மரம் பயிர் யார் எந்த பயிர் வச்சாலும் மரத்தை வந்து உற்பத்தி செய்யணும். நம்மளால் நம்ம முன்னோர்கள் நம்ம அந்த உலகத்தை நம்ம நல்லா உலகமாக விட்டு சென்றாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்லபடியாக மாசு இல்லாத காற்று தூய்மையாக நம்ம நாட்டுக்கு நம்ம இதை விட்டு செல்லணும். இது வந்து நீர் அவசியம். ஏன்னா வந்து தென்னையை விட நீர் இருக்கும் அதிகம் தேவைப்படுது.
தென்னை வந்து இப்போ வாரத்துக்கு வரணும்னா இது வந்து இது வந்து வெப்பமண்டல பயிர் இது தென்னை. இது வந்து மிதத்தப்பப்பம், அதாவது மிதத்தப்பப்பம் உள்ள பயிர். அது தென்னை மரத்துக்கு இந்த சூழ்நிலை எப்படின்னா அது 25 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் அந்த பயிர் வளருது. தென்னை மரத்தில் ஜில்லுன்னு ஒரு காற்று, தென்னையில் காற்றில் தாளாட்டு தென்றலுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி அந்த இதமான ஒரு காற்று வந்து இந்த தென்னையில் தான் இருக்குது. அதனால தான் அந்த பயிர் வந்து நல்லபடியாக சுகமாக நல்லபடியாக வளருது. மேலும் விவரங்கள் பெற மேலாண்மையாளர் எஸ் தனபால் சிங்கம் அவர்களை 0998653637 48 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.